வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பிடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நிறையா சிஸ்டர்கள் நிறைய தாய்மார்கள் நமக்கு தொடர்ந்து அப்புறம் பிரதர்ஸ் கூட நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க இந்த கோல்டு ஸ்கீமை பற்றி கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் மூலிமா நிறைய மெசேஜ் அப்படின்றது என்னால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா இப்போ தங்கம் வேலை பார்த்திங்கன்னா அப்படியே மழை அளவுக்கு ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்குதுங்க இப்போ நம்ம போய் பல்காக ஒரு ஒரு சவரம் தங்க வாங்கினோம்னா எங்கேயோ போயிட்டுருக்கு நம்மளால பல்காக வாங்க முடியாது ஸோ மாதம் மாதம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கட்டி வாங்கலாம் அப்படின்ற வந்துட்டு ஸ்கீம் தான் இந்த கோல்டு ஸ்கீம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நிறைய விதமான சந்தேகம் அப்படின்றது இருக்குது முதல்ல என்னென்னா இது நமக்கு லாபமா அப்படின்றது தான் முதல் சந்தேகம் இரண்டாவது சந்தேகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ கொஞ்ச நாள் கட்டிட்டு நம்மளால் கட்ட முடியாமல் போச்சு ஒரு பத்து பதினோரு மாதம் போட்டிருக்கிறோம் நம்மளால் வந்து ஒரு ஆறு மாதம் தான் கட்ட முடிஞ்சது மீதி அஞ்சு மாதம் கட்ட முடியல அப்படின்னா அந்த பணத்தை நமக்கு திரும்ப கொடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை இந்த சீட்டை போட்டவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த பணம் யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கேள்வி அப்படின்றது இருக்குங்க இல்லை எனக்கு வேறு கடையில் நான் நகையை பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இப்போ இங்கேருந்து காசை வாங்கிட்டு போயிட்டு நான் அந்த நகையை வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விதமான கேள்விகள் அப்படின்றது இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நகை சேர்க்கறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க பெற்றவங்க தான் எனக்கு தொடர்ந்து வந்துட்டு மெசேஜ் என்னோட மகளுக்காக நான் இப்போயே நகை சேர்க்கணுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நம்மள்ட்ட வந்துட்டு மெசேஜ் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நகை அப்படின்றது நம்ம இந்தியாவில் அப்படின்றத விட எல்லா இதுலேயுமே நகை அப்படின்னாலே தங்கம் அப்படின்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு வேல்யூ அப்படின்றது இருக்குது ஏன்னால் நம்ம வந்து பணமாக கையில் இருந்ததுன்னா அதை நம்ம செலவு பண்ணிவிடுவோம் நகையாக இருந்ததுன்னா அது ஒரு சேமிப்பு தான் அப்படின்ற மாதிரி ஸோ நிறையா பேர் சொல்கிறாங்க நகை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா அதனுடைய வந்துட்டு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அதை லிக்யூடாக உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அதுக்குள்ளே பெருசாக போவோம் நம்ம இங்கே வருவோம் அந்த சீட்டுக்குள்ளே போவோம் நம்ம இப்போ முதல் கேள்வி என்னென்னா இதனால் இந்த சீட்டு போடுறாங்கள அவங்களுக்கு என்ன லாபம் எதுக்காக இதை அவங்க பண்ணுறாங்க இந்த நகையை விற்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க நம்ம என்னமோ வந்துட்டு கம்மியாக காசு கொடுக்குறோம் அதில் செய்கூலி இல்லைன்றாங்க சேதாரம் இல்லைன்றாங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்லாம் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த போனஸ் ஸ்கீமுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அவங்க போட்டு நமக்கு நகை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகம் அப்படின்றது இருக்குதுங்க இதில் என்ன இவங்களுக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நகை இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு கடையை மேம்படுத்தணும் இல்லைனா அவங்க ஏதாவது ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அவங்க போய் பேங்க்கில் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லை அவங்களோட இருந்து எடுத்து போகிற மாதிரி இருக்கும் அதாவது அந்த கம்பெனிக்கு வந்து நகை வாங்குறதுக்கு நிறையா வாங்க போகிறாங்கன்னா அந்த பொருள் வாங்குற காசுலேருந்து எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்துட்டு இது பேங்க்கில் லோன் வாங்கினா வட்டி கட்டணும் மாதம் மாதம் டியூ கட்டணும் அதுவே வந்துட்டு உங்கள்கிட்ட அதாவது மக்கள்கிட்ட இந்த மாதிரி சீட்டு போகிறது அப்படின்னு போனால் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு தான் நகையை வாங்குவீங்க இப்போ நகையே இல்லாட்டியும் அவங்க உங்கள்கிட்ட காசு வாங்குவாங்க நீங்கள் உங்கள் காசை மாதம் இஎம்ஐ மாதிரி நீங்கள் கட்டுவீங்க உங்கள் நகைக்காக நீங்கள் போய் கட்டுவீங்க கரெக்டாக தவறாமல் அந்த டேட்டில் இப்போ யாருக்கு லாபம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ பேங்க்லன்னா ஒரு பத்து பைசா வட்டி சாரி ஒரு ரூபா வாட்டி ரெண்டு ரூபா வாட்டி இந்த மாதிரிலாம் வந்துட்டு பர்சன்டேஜ் கணக்கில் அதாவது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு போய்ட்டுருக்கோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்றுமே கிடையாது ஸோ அவங்களும் உங்களுக்கு திரும்ப காசு அப்படின்றது கொடுக்க போகிறது கிடையாது அவங்களோட பொருள் அவங்க விற்கிறதுக்காக வச்சுருந்த பொருளை ஒரு வருஷம் கழித்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க உங்களாம் நீங்கள் ஒரு ஐயாயிரூவா இப்போ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரூவா கட்டுறீங்களா அப்போ வந்துட்டு ஒரு நீங்கள் ஒருத்தர் கட்டுறீங்க இதுவே வந்துட்டு உங்கள் கூட இன்னும் ஒரு நூறு பேர் சேர்ந்து கட்டுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சு ஒரு மாதத்துக்கு அந்த ஐயாயிரம் அப்படின்றது நூறு பேரும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது நம்ம வந்துட்டு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு பணம் அப்படின்றது வருது ஸோ இதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவ் ஸோ இப்போ வட்டியே இல்லாமல் எனக்கு மாதம் இவ்வளோ பணம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு எனக்கு பணம் கிடைக்குது இதை வச்சு அவங்க கடையை மேம்படுத்துவாங்க இல்லை இந்த காசை வட்டிக்கு விடுவாங்க இல்லை ட்ரேட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த இந்த பணத்தை அவங்க இரட்டிப்பு பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க சரி ஓகே இப்போ இது நமக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் அவ்வளவு உயரம்னு சொல்ல முடியாது அவ்வளவுக்குள்ளேன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஸோ இது நமக்கு லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு லாபம் இருக்குதுன்னு வந்துட்டு சொல்ல முடியாது ஸோ நமக்கு ஒரு தேவை இருக்குது அதுக்காக நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு போகிறோங்க இப்போ உங்களுக்கு நம்ம வந்துட்டு பல்க்காக ஒரு அமௌண்டை கொடுத்து நம்மளால் நகை வாங்க முடியாது அதனால் நம்ம மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ஒரு ஐயாயிரவா இல்லை ஒரு பத்தாயிரமோ இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம பணம் அப்படின்றத வந்து சேமித்து வச்சு நம்ம அந்த இடத்துல நம்ம இது பண்ணுறோம் ஸோ ஒரு ஆதாயம் இல்லாமல் எந்த கம்பெனியுமே வந்துட்டு ஒரு வேலை அப்படின்றத வந்து நகர்த்த மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது இந்த வகையில் நம்மளால் நமக்கு என்ன ஒரு ஆதாயம்னா பல்க் அமௌண்ட்டு கொடுத்து எடுக்க எடுக்க போகிறது நம்ம என்ன பண்ணோம்னா இஎம்ஐ ஸ்கீம்லாம் நம்ம பண்ண போகிறோம் வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வீட்டில் நகை அப்போ நம்ம டெய்லியும் சேர்த்து வச்சுட்டு சாரி மாதம் மாதம் சேர்த்து வச்சுட்டு வரோம் நமக்கு ஒரு நகை கிடைக்கிது அப்படின்றது தாங்க சரி ஓகே இந்த ஸ்கீமை பற்றி நான் ஒரு வந்துட்டு லிஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தேன் அதாவது போனஸ் ஸ்கீம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நோ போனஸ் ஸ்கீம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னா ரெண்டே தான் அதாவது வந்துட்டு போனஸையும் நம்ம நான் போனஸையும் வந்துட்டு பார்க்கலாமே இப்போ போனஸ் ஸ்கீம் அப்படின்னு இருக்குன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபா வந்துட்டு போட்டுட்டு வரீங்க இப்போ பதினோரு மாதத்துக்கு போடுவீங்கன்னா பதினோராயிரம் இப்போ இந்த பதினோராயிரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் காசு போடுறீங்களே அந்த ஒரு மாத காசில் ஃபிஃப்டி அவங்க கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு பதினோராயூவா நீங்கள் பதினோரு மாதத்துக்கு போட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஐநூறுரூவா போடுவாங்க ஐநூறுரூவா போட்டு உங்களுக்கு பதினோராயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அங்கே என்ன உங்களுக்கு வந்துட்டு பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க இதில் வந்துட்டு செய்கூலி வந்துட்டு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வேவர் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருவாங்க ஸோ மீதி இருக்கிற ஐம்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதாவது விஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க மீதி இருக்கிற ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஐநூறு கூட சேர்த்து மீதி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் கட்டணும் அதுக்கு அடுத்தது நோ போனஸ் ஸ்கீம் அப்படின்றது என்னன்னா ஸோ இந்த நோ போனஸ் ஸ்கீமில் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஆயரருவா போடுறீங்க பதினோரு மாதம் பதினோராயிரம் ரூபா வருதுங்களா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பைசா வந்துட்டு போட மாட்டாங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த விஏஎஸ் அப்படின்றதில் அதாவது உங்களுக்கு அந்த செய்கொளி சேதாரணம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வே ஆஃப் அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ இதில் வந்துட்டு நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தவளவுக்கு என்னென்னா இந்த நம்ம நோ போனஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போனால் தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா நோ போனஸில் தான் நமக்கு வந்துட்டு இந்த சேதாரம் அப்படின்றது வந்துட்டு இல்லை செய்கொளி சேதாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை ஏன்னா அது அமௌண்ட்டுக்கு பொறுத்து இது வந்துட்டு மாறும் சரி இப்போ இன்னொரு கேள்வி அப்படின்றது இருக்கும் இப்போ இதில் வந்துட்டு சீட்டு போட்டிருக்காங்க சீட்டு போட்டவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்போ இந்த பணம் யாருக்கு போகும் இந்த பணம்லாம் இவங்களே எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு நீங்கள் அதாவது நம்ம அதுக்கு தான் சொல்கிறது ரிஜிஸ்டர்ட் கம்பெனி அதாவது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனிக்குள்ளே தான் நம்ம போகணும் அவங்களுக்குன்னு வந்துட்டு சர்டிஃபைட் அப்படின்றது எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி கடையில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சீட்டு அப்படின்றத வந்துட்டு போடணும் ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கேஓசி நாம்ஸ் அப்படின்றத வந்துட்டு எடுப்பாங்க அந்த கேஒய்சியில் நீங்கள் உங்களுக்கு அடுத்தது யார் இதை வந்துட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதிலே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க நாமினி அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க நீங்கள் நகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கடையில் திருடு போயிடுச்சு இல்லை அந்த கடைக்காரங்களே எழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம தான் பொறுப்பு நம்ம பொறுப்புனா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த சந்துலலாம் ஒரு கடை இருக்கும்பா நகை கடை எனக்கு தெரிஞ்ச கடை என் ஃப்ரெண்டு போட்டார் இல்லை அவர் ஃப்ரெண்டு போட்டார் இல்லை எங்கள் மாமியார் போட்டாங்க இல்லை அவங்க வந்து மச்சான் போட்டான் அந்த மாதிரி வந்துட்டு ஸோ பண்ணுறது எல்லாருமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க பட் ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இதில் போகாமல் அவங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா அவங்க எப்படி கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இது மாதிரி சீட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு கடை திருட்டு போச்சு இந்த மாதிரி ஏதாவது திருட்டு போச்சுன்னா அவங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் அப்படின்றத போட்டு வச்சுருப்பாங்க உங்கள் பணத்துக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி அவங்க ஏதாவது லிஸ்ட்டு அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை தயவு செஞ்சு வாங்கி படிங்க படிக்காமல் மட்டும் இருக்காதுங்க இங்கிலீஷில் போட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடைக்காரங்கள்ட்ட கொடுத்து இது எனக்கு படித்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நம்ம பணம் ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்ம பணம் ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்ம வெளியில் யார்ட்டையாக போய்ட்டு ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அது பேரே வந்துட்டு வேறு அதனால் உங்கள் காசில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்க இந்த சந்தேகமாகப்பட்டது நிறைய பேருக்குள்ளே இருக்குங்க இப்போ நான் வந்துட்டு இங்கே சீட்டு போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வேறு கடையில் இருக்க நகை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற காசை அப்படியே வாங்கி இல்லை அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நடக்கவே நடக்காது ஏன்னா இவங்க தரப்பில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சிருக்குன்னா அதனுடைய ஃபோட்டோவை காமிச்சு நீங்கள் இவங்கள்ட வந்து டிமாண்ட் பண்ணலாம் அதாவது எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கப்பா இந்த மாதிரி நகை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணலாமோ தவிர நீங்கள் வேறு கடையில் இருக்கிறத எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாது ஸோ இது வந்துட்டு ரெக்குவஸ்ட்டு தான் கேட்க முடியும் சரி ஓகே நான் வந்துட்டு ஒரு பத்து மாதம் கட்டிட்டேங்க எனக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு மாதம் இருக்குது ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல உடம்பு சரியில்லை இல்லை வேலை இல்லை இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுத்துருவாங்களா அந்த காசை வாங்கி எனக்கு ஏதாவது செலவுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பணம்லாம் மாட்டாங்க உங்களது நூறுரூவாயாக இருந்தாலும் அந்த நூறுரூவாய்க்கு வந்துட்டு என்ன நகை கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுப்பாங்க ஏன்னால் அவங்க கொடுக்குற அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ரிட்டன் பணமாக கொடுக்க மாட்டோம் ஸோ நாங்கள் உங்களுக்கு நகையாக தான் கொடுப்போம் அப்படின்னு வந்துட்டு அதிலே எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம ஒரு சீட்டு போட போகிறோம்னா நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த கம்பெனி நல்ல அந்த ஜுவல்லரி வந்துட்டு நல்ல ஜுவல்லரியாக இதில் வந்துட்டு இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களா ஸோ இவங்க மேலே ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதே சமயம் நம்ம வந்துட்டு இத்தனை மாதம் போகிறோம் நம்ம வந்துட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் இருக்குமா இப்போ நான் தள்ளி கட்டுறேன்னா அதில் ஏதாவது இதாகுமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதே போல் இன்னும் ஒரு சிலரோட கேள்வி என்னென்னா நான் ஒருவேளை இதை கட்டலைன்னா எனக்கு வந்துட்டு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா என் வீட்டுக்கு தேடி கலெக்ஷன் ஏஜென்ட் வருவாங்களா அப்படின்ற கேள்விலாம் வேறு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் வர மாட்டாங்க ஏன்னால் இதுக்கு வந்துட்டு அவங்களோட தரப்பில் தான் ஏன்னா உங்கள் பணத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் உங்களை தேடி யாரும் வர மாட்டாங்க நீங்கள் கட்டாமல் விட்டிங்கன்னா சரி ஓகே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நானும் வந்துட்டு இந்த மாதிரி சீட்டு போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஒருவேளை நானும் வந்து அந்த கடைக்கு ஏதாவது சீட்டு போட போகிறேன் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ் மச்சா எல்லாமே வந்துட்டு போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு தெளிவாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்துட்டு மேக் பண்ணி கொடுக்குறேன் பட் இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை இதுக்கு மேலே ஏதாவது வந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு இல்லை நான் அந்த சைடு போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிச்சயம் அதை பற்றின ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஒருவேளை இந்த வீடியோ ரொம்ப வியூஸ் அதிகமாக போகுது அப்படின்னா இதை பற்றியே வந்துட்டு நம்ம தொடர்ந்து கூட வந்துட்டு அதிகமாக வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குதுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு கடன் வாங்குறதை பற்றி பேசுகிறோம் பணம் சம்பாதிக்கிறத பற்றியும் பேசணும் பணம் வந்துட்டு சேமிக்கிறத பற்றியும் பேசணும் அதே போல் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு உண்மையான ஒரு வீடியோவில் ஏன்னா இது வரைக்கும் யாரும் யூடியூப்பில் என்ன வருமானம் வருதுன்னு யாரும் பெருசாக சொன்னது கிடையாது ஸோ உண்மையான ஒரு ரிவியூவில் நம்ம வந்துட்டு சந்திக்கலாம் ஏன்னா எப்படி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அதில் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே ஏன்னா நான் ஒரு பத்து சேனல் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் பத்து சேனல் வச்சுருந்து பதினோராவது சேனல் தான் நம்ம வீடியோ தமிழ் வந்து சக்ஸஸ் பண்ணோம் ஏன்னா அவ்வளோ அனுபவபூர்வமாக நிறையா விஷயங்கள கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு தப்பு பண்ணி தப்பு பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அதை பற்றியும் வந்துட்டு இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுதோ அதை பொறுத்து நான் வீடியோ பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு தனியாக அந்த மாதிரி வீடியோ வேணுமா மறக்காம சொல்லுங்கள் அதை பற்றியும் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணிடலாம் ஓகே நண்பர்களே ஸோ நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல சூப்பராக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்